ஹாய் அண்ட் வெல்கம் டு த்ரீ டி எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பன் ராஜேஷ். இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் போட்டிருந்தோம், க்ளோன்ஃபிஷ் ப்ளூ டேம்சல், எல்லோ டெயில் ப்ளூ டேம்சல், தென் எல்லோ டெயில் குரோமிஸ். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. தென் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபிஷ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் டேம்செல்ஃபிஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். டேம்செல்ஃபிஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டேம்செல்ஃபிஷ் இருக்குது. அதில் இன்றைக்கி ரெண்டு டைப் ஆஃப் டேம்செல்ஃபிஷ் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டுமே அக்ரஸிவான ஃபிஷ்ஷு, பிகினர் சாய்ஸ் ஃபிஷ்ஷு தான். தென் அதோடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா நாமினால ரேட் தான், ரொம்ப ஹை எண்டு கிடையாது. தென் ஒரு கலர்ஃபுல்லான ஃபிஷ்னு கூட சொல்லலாம் அந்த டேம்செல்ஃபிஷ். ஸோ அந்த டேம்செல்ஃபிஷ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இட் கேன் விட்ஸ்டாண்ட் அ குவாலிட்டி ஆஃப் வைட் ரேஞ்ச் வாட்டர் குவாலிட்டி. அதனால தான் நம்ம வந்து டேம்செல்ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணுறது. ப்ளஸ் ரொம்ப ஹார்டியான ஒரு விஷயம், சீக்கிரமாக பில்லட்ஸும் எடுத்துரும். ஸோ அதனால் நம்ம டேம்செல் வந்து சூஸ் பண்ணுறோம். தென் இதில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அக்ரஸிவாக காமிக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ். இப்போ நம்ம ரெண்டும் வாங்கியிருக்க ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா, தி கேன் ஷோ அக்ரஸிவ், ரொம்ப அக்ரஸிவ்னஸை வந்து காமிக்கும். தென் எல்லாமே டெரிட்டோரியல் ஃபிஷ். அந்த ரெண்டு ஃபிஷ் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டுமே ஹைலி டெரிட்டோரியல், அதுக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து அது சூஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம டேங்கில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்பாட் டேம்செல் ஃபிஷ். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த ஃபிஷ்ஷோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்பாட் டேம்செல் ஃபிஷ்ஷு. நம்ம டேங்க்குள்ளே விட்டுட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோ டேம்செல்ஃபிஷ். கோகோ டேம்செல்ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த கோகோ டேம்செல்ஃபிஷ்லே கலர்ஃபுல்லான வெரைட்டி இருக்குது. இதுவும் ரொம்ப வைப்ரண்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஓரளவுக்கு வைப்ரண்டான ஃபிஷ்ஷு தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதனால தான் அதோடைய கலர் அந்த கேரி பேக்கிறதுக்குனால கிளியராக தெரியாது. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, கலர் அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அக்ளமத்தேஷேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அந்த டெம்பரேச்சரும் ரெண்டும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அக்ளமத்தேஷேஷன் பேர் வந்து ஃப்ளோட்டிங் மெத்தட். தென் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஆக்டிவாக ஸ்விம் ஆகிட்டு இருந்தது. எடுத்த உடனே ஒரு டெரிட்டரியை சூஸ் பண்ணி பயங்கரமாக மற்ற மீன்களை வந்து துரத்தி துரத்திக்கிட்டே இருந்தது, ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ அதே மாதிரி கோகோ டேம்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், அக்ளமத்தேஷ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு அக்ரஸிவான ஃபிஷ்ஷு தான். இது மற்ற டேம்ஸிலோட இந்த டேம்ஸில் வந்து, இப்போ நம்ம ரெண்டு டேம்சல் வாங்கியிருக்கோம்ல, ரெண்டு டேம்சலுமே பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜிக்கலாக வித்தியாசமாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேம்சல் ஃபிஷ் கிடக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டெயில் குரோமிஸ், அதிலேருந்து ப்ளூ எல்லோ டெயில் டேம்சல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதிலேருந்து இந்த கொக்கோ டெயில் டேம்சல் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதிலேருந்து த்ரீ ஸ்பாட் டேம்செல் ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 4 டேம்செல் இருக்குது. அந்த 4 டோட்டலாக மார்ஃபாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த டேம்செல் ஃபிஷ்ஷோடைய ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ டேம்செல் வந்து அந்த மெயினாக க்ளோன் ஃபிஷ் இருக்கக்கூடிய இடத்த போய் சூஸ் பண்ணி இருந்துக்கிட்டு பயங்கரமாக கொஞ்சம் ஃபைட் நடந்தது க்ளோனுக்கும் இந்த த்ரீ ஸ்பாட் டேம்செலுக்கும் அந்த டெரிட்டரியை பிடிக்கிறதுக்கு. தென் அது சைஸு பெருசாக இருந்தோன்னே
டேம்சல் போய் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு தென் ரொம்ப அக்ரஸிவாக எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து பயங்கொடுத்திக்கிட்டே இருந்தது, நிப்புன்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் ஓரளவுக்கு சம்பவம் செட்டில் ஆயிடுச்சு. தென் இந்த கொக்கோ டேம்சல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டது, ஏன்னா எல்லாமே சைஸ் வந்து பெரிய சைஸ் ஃபிஷ்ஷு, இது மட்டும்தான் சிறுசு. அதனால் இது வந்து எல்லா ஃபிஷ்ஷும் நிப்பண்ண பார்த்துச்சு. எக்ஸ்பெஷலி அந்த எல்லோ டெயில் ப்ளூ டேம்சல் வந்து இதை துரத்திக்கிட்டே இருந்தது. தென் இது டெரிட்டரியை சூஸ் பண்ணுற முடியாமல் தவிச்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சம்பவம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப அக்ரஸிவான ஃபிஷ்ஷு, அதனால தான் இதால் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸோட குணாதிசயங்களையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், த்ரீ டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.